மார்க் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டு 2024 கோயம்பு பாஸ் பண்ணணும், ஒரு வாரம் ப்ராஜெக்ட் முடிச்சுன்னா அவங்க கிளம்பிடுவாங்க. ஸோ நேற்று ப்ரீவியஸ் வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கேட் ரிசல்ட் வந்து, கேட் ரிசல்ட் வந்து மோஸ்ட்லி வந்து ரெண்டு டிபார்ட்மெண்ட் வந்து ஸ்கோரை அனுப்பிச்சிருந்தாங்க. அதில் பக்கத்தில் மெக்கானிக்கலில் பார்த்தீங்கன்னா நவீன்குமாரோட ரேங்க் பார்த்தீங்கன்னா ஆல்தியா ரேங்க் வந்து 68. ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ரியலாகவே மோட்டிவேட்டடாக இருந்து அவங்க டெய்லி செய்ய வேண்டிய வேலைகள்லாம் செஞ்சால் கிடைக்க வேண்டிய பலன் கிடைக்கும்ன்றதுக்கு ப்ரூஃப் தான் நவீன்குமார். ஸோ நமக்கு பாடி இருக்கும், மைண்ட் இருக்கும், சோல் இருக்கும். அந்த பாடி மைண்டு சோல் மட்டும் இல்லாமல் கூட நாலாவதாக ஒருத்தர் சேர்க்கணும். எல்லாருமே ஸ்டூடெண்ட்னா கோல் அப்படின்றது ஒன்று சேர்க்கணும். கோலோடு இருக்கவன் தான் வந்து கரெக்டாக அந்த பாத்தை நோக்கி கரெக்டாக போக முடியும். பாடி மைண்ட் சோல் மூணு நல்லா வச்சுக்கிட்டா போலையும் சேர்த்துக்கிட்டா லைஃப் வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு நவீன் ஒரு எக்ஸாம். இப்போ நவீன் கிட்ட நம்ம என்ன கேட்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன கேட்க போகிறோம் அப்படின்னா எப்படி ப்ரிப்பேர் பண்ணா இப்போ செகண்ட் இயர், செகண்ட் இயர் இருக்கும்போது நவீன் செகண்ட் இயர் இருக்கும்போது ரெண்டாவது சீனியர்ஸ் வந்து தர்ஷன் அண்டு ஆரிணி அப்படின்றவங்க ரெண்டு பேரும் வந்து கேட் கிளியர் பண்ணியிருந்தாங்க. அவங்க அந்த மாதிரி ஒரு செகண்ட் இயருக்கு ஒரு டாப் கொடுத்தாங்க தர்ஷன் அண்ட் ஆரிணி. என்ன சொன்னாங்க அவங்க, அவங்க என்ன சொன்னாங்கன்னா இப்போது நம்ம செகண்ட் இயரில் இருக்கோம், இப்போ செகண்ட் இயர் செகண்ட் இயரில் இருக்கோமா, செகண்ட் இயர்லேருந்து எப்படி ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு சொன்னாங்க. ஏன்னா மேக்ஸிமம் கேட் படிக்கிறவங்களாம் ஒரு வருஷம் படிப்பாங்க, தேர்ட் இயர்லேருந்து ஆரம்பிப்பாங்க, ஃபோர்த் இயர் வந்து ஏதாவது கோச்சிங் சேர்ந்துட்டு தேர்ட் இயர்லேயே கிளியர் பண்ணுவாங்க, இல்லாட்டி அடுத்து காலேஜ் முடிச்சுட்டு கிளியர் பண்ணுவாங்க. இப்போது செகண்ட் இயர்லேருந்து நம்ம இருக்கிறதுனால இப்போ தான் நீங்கள் எல்லாருமே ஃபோர் படிக்க போகிறீங்க, ஃபோர் சப்ஜெக்ட் இப்போ தான் ஆரம்பிக்கிறாரு இருக்கும். இப்போது நீங்கள் ஃபோர் சொல்லிச்சுக்கலாம் அப்போ வந்து கொஞ்சம் முடிஞ்சிருக்கும். நான் அப்போ வந்து நம்ம என்னன்னா இப்போ ரீசெண்டாக படித்ததுனால நம்ம படிக்கும் போதே கேட்டுக்காக படிச்சோன்னா காலேஜுக்கும் ஈஸியாக இருக்கும், அதே நேரத்தில் கேட்டுக்கும் ஈஸியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. செல்ஃப் ஸ்டடி வந்து யூடியூப்பில் வந்து நிறையா லெக்சர் இருக்குது, பாருங்கள் உங்களுக்கு அனுப்பிடுறேன் சொல்லித்தரேன் நாங்கள். அப்போ அந்த அதுலேருந்து ஆரம்பிச்சது கொஞ்சம் கொஞ்சமாக. அப்புறம் நானே இப்போ வந்து நிறைய யூடியூப் இருக்கும்போது எப்படி நம்ம செலக்ட் பண்ணலாம், நம்ம செலெக்ஷன் ஆஃப் யூடியூப் நிறைய பேர் ஒரு டூ மெக்கானிக்ஸ் போட்டாலே வந்து 100 பேர் வராங்க, 1000 பேர் வராங்க, நம்ம யார் தேவை. இப்போது நான் வந்து எப்படி படிப்பேன், எனக்கு வந்து ஏற்கனவே ஃபியூட் மெக்கானிக்ஸ் வந்து நம்ம கிளாஸில் படிச்சோம் அப்படின்றது எனக்கு தியரி ரொம்ப தேவைப்படாது நினைச்சு. அப்போ வந்து ப்ராப்ளம் சால்விங் கேம் ப்ராப்ளம் சால்விங்க்கு தேவைப்படுற மாதிரி ஒரு கோர்ஸ் எல்லாம் பார்த்தேன். இப்போது எல்லாத்துக்குமே கிராஷ் கோர்ஸ்ன்னு சர்ச் பண்ணுவோம், யூடியூப்பில் சர்ச் பண்ணும்போது கிராஷ் கோர்ஸ் சர்ச் பண்ணிங்கன்னா ஒரு மேக்ஸிமம் 40 மணி நேரம் இருக்க மாதிரி ஒரு லெக்சர், ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 40 மணி நேரம் வீடியோ பார்த்தா போதும். அந்த மாதிரி ஒரு பிளேலிஸ்ட்டாக சூஸ் பண்ணிவிட்டு அதில் படிக்காது. நம்ம கரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்ட் 40 hours சொல்லுவாங்க. ஸோ 40 மணி நேரம் இது பண்ணவங்களை நம்ம கிராஷ் கோர்ஸும் போட்டு சர்ச் பண்ணால் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதில் முக்கியமாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஜெக்டோட கண்டென்ட் வந்து ஆல்ரெடி வந்து கேட்டு ஆத்தியார கேட்டவங்க தான் வந்து சில பேர் கண்டென்ட் கொடுப்பாங்க, அவங்க பேர்லாம் தெரிஞ்சுட்டு அவங்களோட லெக்சர்ஸும் பார்க்கலாம். இன்னொரு ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆத்தியார கேட்டவங்களோட லெக்சர்ஸ் வந்து அவங்க மாற்றாங்க, மேக்ஸிமம் நடத்துகிறவங்களாம் கேட் கிளியர் பண்ணவங்களாக தான் இருப்பாங்க. அதனால உங்களுக்கு பிரச்சனை கால மாதிரி மோஸ்ட்லி ஹிந்தியில் தான் லெக்சர்ஸ் அவைலபிளாக இருக்கும். ஹிந்தி தெரிஞ்சுன்னா உங்களுக்கு அட்வான்டேஜ் இந்த லெக்சர் வேணால் பார்த்துக்கலாம், இல்லாட்டி இங்கிலீஷும் தனியாக தேர்ற மாதிரி இருக்கும், அதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். இல்லாட்டி நீங்கள் ஹிந்தி லெக்சர்ஸே கொஞ்சம் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு 10 லெக்சருக்கு அப்புறம் உங்களுக்கே கொஞ்சம் புரிய ஆரம்பிச்சு என்ன சொல்ல வராங்க. ஏன்னா போர்டு எல்லாமே இங்கிலீஷில் தான் இருக்கும், பேசுகிறது தான் கொஞ்சம் இன்னும் ஹிந்தியில் இருக்காங்க, கொஞ்சம் மாறுறது கஷ்டமாக இருக்கும், பட் போக போக கொஞ்சம் பழகிடும். நானும் அப்படியே பழகிடுவேன். இப்போ லெக்சர்ஸ் பார்த்து பார்த்தா நீங்கள் ஹிந்தி போய் ஆரம்பிச்சு அப்புறம் போக போக நல்லா இருக்கும். ஃபஸ்ட்டு ப்ராசஸ் வந்து செகண்ட் இயரில் ஸ்டார்ட் பண்ணார் நவீன். இப்போ அந்த ரெண்டு சீனியர்ஸ் வந்து அரிணி அண்டு தர்ஷினி அக்கா வந்து சொன்னாங்க, தர்ஷன் அண்ட் அரிணி அக்கா சொன்னாங்க. ஸோ ரெண்டு பேரும் சொன்னதுக்கப்புறம் வந்து நவீன் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸ்டார்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு ஃபுல்லாக வந்து அவர் பார்த்து ஃபுல்லாக யூடியூப் தான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னார். யூடியூப் தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லும்போது யூடியூப்லேருந்து ஃபஸ்ட்டு ப்ராசஸ் என்ன கம்ப்ளீட் பண்ணாங்கன்னா ஒரு ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் வந்து நோட்ஸ் கேமிங், ஒரு ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் எல்லாருக்கும் நோட்ஸ் கேமிங் வந்து எடுக்க ஆரம்பித்தார் நவீன். ஸோ அந்த 1 இயர் ஃபுல்லாக வந்து டியூரேஷன் வந்து நோட்ஸ் மேக்கிங் வந்து இது பண்ணியாச்சு, ப்ராப்ளம் சால்விங் பண்ணிகிட்டே இருந்தார். ப்ராப்ளம் சால்விங்கும் நோட்ஸ் மேக்கிங் பண்ணுறதுனால என்ன பண்ணுதுன்னா தேர்ட் இயர் லைஃப் கேட் கேட்குறீங்களா? அதாவது வீடியோ பார்ப்பேன். இப்போது ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா அது ஒரு ஒரு சாப்டர் வச்சுருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ளூயிட் ப்ராப்பர்ட்டிஸ் வரும், அண்ட் அதில் வந்து டென்சிட்டி நைன் அந்த மாதிரி படிக்கும். அடுத்து வந்து ஃப்ளூயிட் கைனமேட்டிக்ஸ் வரும், அப்படின்ற போது பாயிங் ஃபோர்ஸு அந்த மாதிரி படிக்கும். அப்படி ஒரு ஒரு சாப்டர் படித்து படித்து அது சம்மந்தமான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து புக் இருக்கும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்டு தனியாக புக் இருக்கும், ஒரு 500 அந்த மாதிரி இருக்கும். அது வாங்கிட்டீங்கன்னா ஒரு
அதுக்கு வந்து கொஸ்டின் சால்வ் பண்ணிப்பாங்க. அது மினிமம் ஒரு 10ல வந்து ஒரு 4-5 சால்வ் பண்ணாலே போதுமானது. ஏன்னா அந்த அளவுக்கு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சரியா எல்லாமே சால்வ் பண்ணணும்னு கவலைப்படுத்தாரு. 10 கொஸ்டின் இருக்கா ஒரு 4-5 சால்வ் பண்ணாலே நீங்கள் நல்லா படிச்சுட்டு இருக்கீங்க. அப்போது வெறும் லெக்சர் அண்ட் ப்ரீவியஸ் மட்டும் சால்வ் பண்ணிட்டு வந்து கடையில் அட்டன் பண்ணேன். அப்போ வந்து 40 தான் வந்து 40 நாள் வந்து அது வந்து குவாலிஃபை ஆகிட்டு. ஆனால் அது வச்சு ஒன்று பண்ணணும். இப்போ நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கான்செப்ட் லேர்னிங், ரெண்டாவது வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் சால்விங், ரெண்டு தான் ப்ராசஸ். ஒரு எந்த எக்ஸாம் ஆகாலும் ஃபஸ்ட்டு வந்து கான்செப்ட் லேர்னிங், நம்பர் ஆஃப் கான்செப்ட் வந்து என்ன பண்ணலாம் இதோ எல்லா சைட்லதோ மோஸ்ட்லி கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஆனாலும் என்னால் இப்போ ஒரு சில கொஸ்டின் சால்வ் பண்ண முடியல, இல்லாட்டி சால்வ் பண்ண ஆரம்பிக்கிறேன் நடுவில் ஏதாவது சின்ன மிஸ்டேக் பண்ணி ஆன்சர் தப்பா வந்துச்சு. அந்த மாதிரி தான் எனக்கு போன வருஷம் 2023 கேட் அதாவது தேர்ட் இயர் எழுதும் போது நிறைய மார்க் போச்சு. ஸோ இந்த தடவை அது என்ன மாத்திரைக்கு என்ன பண்ணலாம் கேட்கும்போது நிறைய கோர்சஸ் அவைலபிளாக இருக்கு. ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து டெஸ்ட் சீரிஸ் ஜாயின் பண்ணேன். ஏன்னா போனது நான் டெஸ்ட்டே அவ்வளோ எழுதுறேன். அதாவது ஆக்சுவலாக கேட் எக்ஸாம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி டெஸ்ட் சீரிஸ் இருப்பாங்க. ஒரு டாபிக் வைஸ்க்கு வந்து டெஸ்ட் சீரிஸ் இருக்கலாம், ஒரு சப்ஜெக்ட் வைஸ் இருக்கும், அப்புறம் ஃபுல்லாக இருந்து மூணு விதமாக டெஸ்ட் அவைலபிளாக இருக்கும். நான் வந்து போனதுலவே சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணதுனால போன அட்டம் செய்வோம். இந்த அட்டம் என்ன பண்ணேன்னா ஒரு டெஸ்ட் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து டெஸ்ட் வந்து எழுதாது. அப்போது வந்து நிறையா மிஸ்டேக் இருந்துச்சு. அந்த மிஸ்டேக்கை நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போது இந்த மாதிரி கான்செப்ட் வந்து பத்து வரும். அப்போ அந்த கான்செப்ட் வந்து திருப்பி போய் ஒரு அட் படிச்சேன். அப்போ இந்த மாதிரி நம்ம ரிவைஸ் பண்ணிவிட்டு அதை டெஸ்ட் எழுதி அதை வந்து மறுபடியும் மிஸ்டேக் பண்ணும்போது நிறைய மிஸ்டேக் வரும். ஸோ ரெண்டாவது கேஸில் வந்து மோஸ்ட்லி கான்சென்ட் பண்ணது வந்து டெஸ்ட்டும் லேர்னிங் ஃப்ரம் மிஸ்டேக்கும். ஃபஸ்ட்டு வந்து நோட்ஸ் மேக்கிங்கும் அப்புறம் பிவிசி கொஸ்டின் சால்விங்கும். மூணாவது வந்து ப்ராசஸ் வந்து டெஸ்ட்டு, அப்புறம் நாலாவது வந்து லேர்னிங் ஃப்ரம் மிஸ்டேக். ஸோ இந்த கம்ப்ளீட் ஜேர்னியில் இந்த நாலு ப்ராசஸை வந்து கன்சிஸ்டண்டாக பண்ணிட்டு இருந்தார். மோரோவர் வந்து நவீன் வந்து என்சிசி கேண்டிடேட். என்சிசி கேண்டிடேட்னா அதில் பெரேட் எல்லாமே இருக்கும், ஃபுல்லாக அந்த அதுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். காலேஜ் ஒர்க்கும் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ காலேஜும் ப்ரிப்ரேஷனையும் எப்படி பேலன்ஸ் பண்ணிக்கணும்? இப்போ என்சிசி வந்து காலைல தெரியும் உங்களுக்கே எல்லாம் என்சிசி ப்ரிப்பேர் பண்ணேன். 5 மணிக்கு எழுதிப்போம், அப்படியும் ஒரு 8 மணிக்கு வருவாங்க, அப்படியே வருவோம் காலேஜ் வருவோம். அப்புறம் சாயந்தரமும் ஒரு 5 மணிக்கெலாம் கிளம்பிடுவோம். 2 மணிக்கு மறுபடியும் நைட்டு வந்து சாப்பிட்டு உட்கார அது வெயிட் பண்ணிடுவோம். இப்போ அந்த 2 டைம் போயிடுச்சு. அதுக்கடுத்து 8 மணிக்கு மேலே உட்காந்துன்னா ஒரு மேக்ஸிமம் 12 மணிக்கு படிக்கலாம், 4 மணிக்கு படிக்கலாம். அவ்வளோதான் டெய்லி படிச்சது. அப்புறம் மற்ற டைம் வந்து இப்போ காலேஜ் டைம் இருக்கும், டெய்லி எப்படி கிளாஸ் இருக்காது. ஒரு டைம் ஃப்ரீயாக இருக்கும், அப்புறம் மதியம் ஒரு டைம் லேப் தவிர மற்ற நாள்லாம் ஃப்ரீயாக இருக்கும். அந்த டைமில் உட்காந்து லெக்சர் பார்க்கலாம். அதே மாதிரி இப்போ கிளாஸ் டைம்லேயும் நிறைய படிக்கலாம். இப்போது வேறு ஸ்டாஃப் கட்டுறேன், இப்போது ஸ்ட்ரென்த் அப்டேஸ் நடத்துகிறாங்க அப்படின்னு. இப்போ இந்த செம் வந்து கைனமெட்டிக்ஸ் இருக்கார், கைனமெட்டிக்ஸ் மிஷின் இருக்குன்னா நீங்கள் அந்த லெக்சரை நீங்கள் ரூம்லேயே பார்த்துட்டீங்கன்னா இங்கே ஸ்டாஃப் கட்டணும், நீங்கள் உட்காந்து ரிவைஸ் கூட பண்ணலாம். அந்த மாதிரி இப்போ நீங்கள் கிளாஸ் டைமே நிறைய யூஸ் பண்ணலாம். எப்படியும் மேக்ஸிமம் எல்லாருமே எக்ஸாமுக்கு செமஸ்டருக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் நாள் படிக்கிறது தான் மேக்ஸிமம். அப்படின்னு ரொம்ப நல்லா படிக்கிறவங்க இருந்தாலும் செமஸ்டருக்கு ஒரு வாரம் ரெண்டு வாரம் நாட்டு படிக்க ஆரம்பிப்பாங்க. யாரும் முதல்லே படிச்சுட்டு ஒரு வீட்டிங் படிச்சு எழுதுறது அவ்வளோ இல்லை. ஸோ இந்த டைமில் நாங்கள் மேக்ஸிமம் யூஸ் பண்ணாது, அப்படி தான் கிளாஸ் டைமும் யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நைட்டும் ஒரு 2-3 நாலு மணி நேரம் படித்தேன். செகண்டியிலேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. ப்ரிப்பேர் பண்ணால் நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும். ஆமாம், உங்களுக்கு நிறைய டைம் வராது. செகண்ட் இயர்ல படிக்கிறனால நீங்கள் ஸ்லோவாக பண்ணாலும் பிரச்சனை இருக்காது. இப்போ ஒரு ஒரு மாதத்துக்கு ஒரு சப்ஜெக்ட் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணாலும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இதுதான் வந்து நம்மளோட ஃபஸ்ட்டு ஜேர்னி. ஒரு 25 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆதி ரேங்க்ன்றது, அப்புறம் வந்து செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணி ஒரு ஸ்டூடெண்ட் எடுக்க முடியுன்றது நவீன் உங்களுக்கு காட்டியிருக்காரு. எல்லாருமே வந்து என்ன பண்ணணும்னா காலேஜ் டேஸை வந்து நல்லா கோல்டன் டேஸாக வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். அதுதான் லைஃப் இருக்குது. இப்போ ஆல்ரெடி அவர் பிளேஸில் இருக்கிற எந்த கம்பெனியில் பேசியிருக்கீங்க? ஃபுட்ஸ் இந்தியா. சென்னை ஃபுட்ஸ் இந்தியா அப்படின்ற ஒரு கம்பெனியில் பேசியிருக்காரு. எவ்வளோ பேக்கேஜ்? 6 இயர் பிஏ இருக்காரு. இப்போ இவருக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டா நான் கேட்டேன், ஐஐடி போகிறீங்களா பப்ளிக் சென்டர் போகிறீங்களா? பப்ளிக் செக்டர் தான் அவருடைய இது. பப்ளிக் செக்டர்னா ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு டிஃபரன்ஸ் ஆன டிஃப்ரெண்ட் திங்ஸ். இப்போ டிஆர்டிஓ சயின்டிஃபிக் ஆஃபீஸும் கேட்பாங்க, சயின்டிஸ்ட் ஆகலாம். டிஆர்டிஓ கேட்டிருந்தாங்கன்னா இஸ்ரோ அந்த மாதிரி இது பண்ணாங்கன்னா இஸ்ரோவும் தனி எக்ஸாம் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நமக்கு நிறைய பப்ளிக் செக்டர் ஐஓசிஎல், பிபிசிஎல், எஸ்பிசிஎல் அந்த மாதிரி வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 24 lakhs, 20 lakhs, 18 lakhs அந்த மாதிரி வரும். ஸோ ஆல்ரெடி 6 lakhs பிளேஸ் ஆகிருந்தாலுமே அது வந்து இப்போ இப்போ நீங்கள் கேட் ப்ரிப்பேர் பண்ணுறது உங்களுக்கு பிளேஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுவாங்க?
அது வந்து நாங்கள் நேரில் போய் ஹெல்த் டெஸ்ட் அட்டன் பண்ணோம். அப்போ வந்து வந்து ஆன்லைனில் மோஸ்ட்லி யாராவது பார்க்க முடியல. அதே மாதிரி உங்கள் கொஸ்டினும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்த மாதிரி இருந்தது கம்பேரிட்டிவ்லி மற்ற கம்பெனி அட்டன் பண்ணதுனா ஆப்டிடியூட் வச்சுட்டு அதுலேருந்து ஃபைல் பண்ணுற மாதிரி இருந்தது. அது மாதிரி கொஸ்டின் கேட்டாலும் சும்மா தியரி கொஸ்டின் மார்க் கேட்டிருந்தாங்க. ஆனால் நான் ப்ளேஸ் பண்ண கம்பெனி வந்து அதை ஃபஸ்ட் வருஷம் தான் ப்ளேஸ் பண்ணேன். போனேன் வெறும் கொஞ்சம் ப்ராப்ளமாக கேட்டிருந்தாங்க. அப்போது எனக்கு கேட் ப்ரிப்பேர் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. அதே மாதிரி இன்டர்வியூ அப்படி தான், இன்டர்வியூ கொஞ்சம் டீப்பாக கேட்குற மாதிரி இருந்தாங்க. ஏன்னா அவங்க டிசைன் பைப் பம்ப் அந்த மாதிரி டிசைன் வந்து சொல்லியிருப்பாங்க. அப்போது ஃப்ளூயிட் தெர்மல் வந்து கேட்டுக்கு படித்தது தான், அதை வச்சே பேசினா அவங்க வந்து கொஞ்சம் பிரச்சனை. அதில் கேட் கிளியர் பண்ணணும் நான் சொன்னேன், இந்த மாதிரி கேட் கிளியர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. ஸோ அது ஒரு ஆட் அட்வான்டேஜாக இருந்தது. யூஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கேட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணால் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் வந்து நல்ல பக்காவாக வந்து ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் வந்து நமக்கு நம்மளாரியாகவே நம்ம ப்ராப்ளம் சால்வராக மாறிடும். நம்ம கேரக்டர் நம்ம வாழ்க்கையில் எந்த பிரச்சனை இருந்தாலுமே பிரச்சனை எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இன்டர்வியூ அட்டன் பண்ண போதும் இல்லை எக்ஸாம் எடுத்து போதும் அங்கே டீப்பாக கொஸ்டின் கேட்டனால அவங்க அட்டன் பண்ண கம்பெனியில் டீப்பாக கொஸ்டின் கேட்டனால அதை கேன்சல் பண்ண முடியுது. ஸோ நம்ம ப்ரிப்பேர் பண்ணால் கண்டிப்பாக வந்து பிளேஸ்மெண்ட்டுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவர் அட்டன் பண்ணதே அந்த ஃபஸ்ட்டு கம்பெனியாக தான். ஸோ அந்த கம்பெனிலேயே பிளேஸும் ஆகிட்டார். ஸோ பிளேஸ் ஆனதுக்கப்புறம் அந்த எல்லாருமே என்ன பிளேஸ் ஆன ப்ரிப்பரேஷன் நிப்பாட்டுவாங்க. அப்படி இல்லாமல் ப்ரிப்பரேஷனை கண்டிப்பாக அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணி இப்போ கேட் எக்ஸாம் வரைக்கும் கொண்டு வந்து அதில் மார்க் எடுத்து இப்போ ஆல் இந்தியா ரேங்க் வந்து 68. ஸோ இதான் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 வருஷம் வரலாறுல இதான் வந்து ஃபைனல் இயர் படிக்கிற பையன் வந்து ஸ்டூடெண்ட் வந்து அந்த ஆல் இந்தியா ரேங்க் 68 வந்தது வந்து இதுதான். எல்லாமே சில கோச்சிங் ஸ்டூடெண்ட் 100 வந்தாலே அவங்க எகிரி குறிப்பாங்க சரியா. எப்பவுமே வந்து ஒருத்தனோட வெற்றியை வந்து கொண்டாடணும் பாராட்டணும் அப்படின்னு தெரிஞ்சு. ஏன் அப்படின்னா தர்ஷனோட வெற்றியை கொண்டாடினா தான் அருணியோட வெற்றியை கொண்டாடினா தான் இன்னைக்கு நவீன்ற ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எமர்ஜ் ஆயிருக்காங்க. அதே போல் நவீனோட வெற்றி ஏன் நம்ம உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களில் 21 செகண்ட் இயர்லேருந்தே ப்ரிப்பேர் பண்ணி என்ன மெத்தட் கேட்டு அவரோட நம்பரை கான்டாக்ட் பண்ணுறது வாங்கி வச்சுக்கிட்டு அவரோட ஹெல்ப்பை அட்டைன் யூஸ் பண்ணிக்கிட்டு எல்லாருமே வந்து வாழ்க்கையில் ஒரு டாப் மோஸ்ட் கொஸ்டின் போகணும் அப்படின்றது உங்ககிட்ட ஒரு சின்ன ஒரு பெயின்ஸ்லாம் வச்சுக்கிறேன். ப்ரிப்பேர் பண்ணுங்கள், ப்ரிப்பேர் பண்ணால் தான் வலிமையாவீங்க. இந்த டைம் வேஸ்ட் ஆகிடாதீங்க. மொபைல் யூஸ் எப்பவுமே இருக்குதுன்னா ஷார்ட்ஸ் எப்பவுமே வந்துட்டு தான் இருக்கும். ஷார்ட்ஸ் எல்லாம் மொபைல் எல்லாம் அப்புறம் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு பாருங்க. இப்போதைக்கு வந்து ஃபுல் ஃபோக்கஸ் வந்து ஷெடியூல் வைங்க, ப்ரிப்பரேஷன் வைங்க. கரெக்டான ஃபோக்கஸ் இருந்தால் யாருமே தோக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. நீ எந்த ப்ரிப்பரேஷன் லெவலில் கரெக்டாக உங்களுக்கு லீடிங் எக்ஸாம் லீடிங் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா நம்ம காலேஜ் வந்து அரைஸ் ஆயிருக்காங்க. இதுதான் உங்களுக்கு வெதர் இன்னைக்கு நாங்கள் போடுறது வந்து ஒரு வெதர். இதுலேருந்து நீங்கள் யாராச்சும் ஒரு 50 இல்லை வந்து ஒரு 20 100 அந்த மாதிரிலாம் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்ண நாங்கள் இருக்கோம். ஸோ என் சப்போர்ட் தவிர நவீனோட சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். இல்லை தர்ஷன் ஆல்ரெடி ஐடி கான்பூரில் இருக்காரு, அவர்கிட்ட கேட்டாலும் கிடைக்கும். இல்லை அரிணி ஐபியில் ஆமாம். ஸோ அதனால AAISTO இல்லை ஐஎஸ்டியோ எதுவும் இருக்காங்க. ஸோ அவங்களோட ஹெல்ப்பும் கிடைக்கும். உங்கள் அலுமினி இல்லை உங்கள் சீனியர்ஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் இருக்காங்க. சீனியர்ஸ் வந்து எல்லாமே எல்டர்ஸ் இருக்காங்கன்னா சீனியர்ஸ் இருக்காங்கன்னா உங்களுக்கு உதவி செய்யறாங்க இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் அந்த உதவி எப்போ உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் கேட்கறதுக்கு தயாராக இருந்தால் தான் உதவி கிடைக்கும். ஸோ கேட்குற மனசோட இருங்க, காதை எப்பவுமே திறந்து வச்சுங்க, கண்ணை எப்பவுமே திறந்து வச்சுங்க, விழிப்பு நிலையிலே இருங்க, கண்டிப்பாக அச்சீவ் பண்ணுறீங்க. இன்னைக்கு வந்து நம்ம முன்னாடி நவீன் இருக்காரு. ஸோ நாளைக்கு நீங்கள் எல்லாரும் பண்ணுறத ஸோ நவீன் நம்ம பாராட்டுவோம். ஏன்னா பாராட்டு வந்து இந்த சப்ஜெக்ட் அப்புறம் தான் இது படிக்கணும்ட்டு இருக்கும். நம்ம சிலபஸ் இருக்கு
ஹீட்டிங் ரெகுலேஷன் அந்த மாதிரி இருக்கும். அதுலேயே நீங்கள் ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறது ஃபீல் கொஸ்டின்ஸ் போட்டுருப்பாங்க. இப்போ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் படிக்கிறோம், தெர்மோடைனமிக்ஸ் ஃபீல்ட் மெக்கானிக்ஸ் கொஞ்சம் படிச்சிருக்கோம், அப்போ தான் நமக்கு வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து வரும். அதுமாதிரி அப்டேட் தெர்மோடை அதாவது பவர் பவர் பிளான் இன்ஜினியரிங் ஒரு ஐசிமிக்ஸ் இதெல்லாம் படிக்கணும்னா தெர்மல் முன்னாடி படிச்சு தெர்மோடைனமிக்ஸ் ஃபீல்ட் மெக்கானிக்ஸ் எல்லாம் அதே படிச்சிருக்கோம். அப்போது நீ வந்து எந்த வருஷத்தில் படித்தா உனக்கு வந்து இன்னும் பெட்டராக இருக்கும் அதை தான் படிக்கும். வெயிட் வைஸ் பார்த்து படிக்கிறது தேவை, இப்போ உங்களுக்கு தேவை. ஏன்னா நீங்கள் கடைசி ரெண்டு மூணு மாதத்து யாராவது படிக்கிறவங்க தான் ஆரம்பிப்போம். இப்போ நீ ஃபுல்லாக தான் கவர் பண்ணி ஆகணும். ஏன்னா அப்படின்னா ஈச் அண்ட் எவ்ரி கான்செப்டை டேஸ்ட் பண்ணி டேஸ்ட் பண்ணி அதில் வந்துட்டு ஒரு அஞ்சு ப்ராப்ளம், அதில் வந்துட்டு ஒரு கான்செப்டே அஞ்சு ப்ராப்ளம், ஒரு கான்செப்டே அஞ்சு ப்ராப்ளம், ஒரு கான்செப்டே அஞ்சு ப்ராப்ளம் இவாட்டி போயிட்டே இருந்தேன். அப்படி சந்தோஷமாக நான் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக தேடி வந்துள்ளே நீ வந்து ஃபுல்லாக முடிச்சுடுவேன். அப்போ தேடி இருந்து அப்புறம் வந்து டெஸ்ட் சீரீஸ் அப்படி லேர்னிங் ஃப்ரம் மிஸ்டேக் ரிவிஷன் அப்படின்றத பார்த்துருக்கேன். இப்போ செகண்ட் இயரில் கேட்டிருந்தேன் வந்து நாளைக்கு பேசுகிறேன். அங்கே வந்து என்ன டீட்டெயிலாக சொல்கிறேன் எப்படி ஒரு ஒருத்தரும் பிளான் பண்ணணும், எப்படி டே வைஸ் பிளான் பண்ணணும், அந்த மாதிரிலாம் சொல்கிறேன். நீங்கள் எப்படி இப்போருந்து ஆரம்பித்தா எப்படி யார் எப்படி பிளான் பண்ணி ஆரம்பிக்கணும்னா சொல்கிறேன். அப்படின்னா நீங்கள் ஒரு ஈஸியாக இருக்கும். நாளைக்கு யார் யார் கேட்டது, நீங்கள் யாரும் கேட்டீங்களா உங்கள் அந்த கிளாஸ் பக்கத்து கிளாஸ் கேட்டாங்களா? நீங்கள் யாருக்கு எங்கள் ஜூனியர் என்சிசி ஜூனியர் ஓ என்சிசினால எப்பவுமே தெரிஞ்சீங்க. இப்போ நவீன் என்சிசியில் இருந்தாலும் என்சிசியில் கேட்டாங்க. இப்போ நவீனோட இன்னொரு சீனியர் பார்த்தீங்கன்னா ஐடியில் வந்து யாரோ ஒரு ஐடி வச்சுருக்காங்க. ஸோ எங்கேயாவது ஒரு காமன் ஃபோரத்தில் கலந்துக்கிட்டா எல்லா டிபார்ட்மெண்ட்டும் தொடர்பு கிடைக்கும். எல்லா டிபார்ட்மெண்ட்டும் யாராச்சும் ஒருத்தர் வந்து எமர்ஜென்சி அவங்களோட கான்டாக்ட் கிடைக்கிடுவாங்க. சரி, இன்னைக்கு இது போதும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.